நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன் நேற்று காலையில் எந்த நேரத்தில் அந்த டிஆர்ஓ அப்படிங்கிற வீடியோ போட்டேன்னு தெரியல நேற்று அந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பரபரப்பாகவே இருக்குது அது வந்து ஸ்கேமாக இருக்குமா லெஜிட்டாக இருக்குமா என்னன்னே தெரியாமல் நம்மளை ஒரே பீதியிலேயே வச்சிருக்காங்க சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இருந்தாலும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் பெரும்பாலான பேர் இது வந்து ஸ்கேமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து அவங்க கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க என் மனசுலேயுமே என்னமோ அதுதான் ஓடுது இருந்தாலும் அது எப்படின்னு பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குங்கிறதுனால தான் அந்த வீடியோவே நான் வந்து பண்ணி காட்டினேன் அதில் வந்து பத்தோ பது பத்து புள்ளி நாலு நாலு டிஆர்ஓ நானும் சென்ட் பண்ணியிருக்கேன் சரி பார்ப்போம் ஆனால் நான் தான் நான் ஏ மனசில் ஓடுறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேமோ இல்லையோ எப்போவுமே வந்தால் மலை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பண்ணுவேன் அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்து பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் நான் அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நண்பா எப்போவுமே இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கனாலோ இல்லை அப்படின்னா அந்த இந்த காசு கண்டிப்பாக எனக்கு வரணும் இது போச்சுன்னா என்னால் அடுத்த மூமெண்ட் ட்ரேடிங் என்னால் பண்ண முடியாது ஓவராக ஸ்ட்ரகிள் ஆகிடுவேன் அப்படி நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ண வேண்டாம் சரிங்களா அந்த டிஆர்ஓ வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா ஒன்ஸ் ஸ்கேம் ஆகி அமௌண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் ஒரு அமௌண்ட் இல்லாமல் நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்த மூ மூமெண்ட்டு வாழ்க்கையில் எடுத்து வைக்கவே முடியாது சரிங்களா மொத்தமாக லாக் பண்ணி நம்ம ஒரு எப்படி சொல்கிறது நம்ம வாழ்க்கையவே குப்பரை பரட்டி போட்ட மாதிரி ஆகிக்கணும் அதாவது ஒரு நம்ம வளர்ச்சியவே வந்து தடுத்துரும் காசு இருந்தால் தான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆக முடியும் அதனால் நல்லா யோசித்து பண்ணிக்கோங்க இருந்தாலும் வந்து நம்ம டீமில் நிறையா பேருக்கு ரொம்ப ப்ராஃபிட்டு நிறையா பேருக்குலாம் எப்படி சொல்கிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக மாற்றி மாற்றி ரொம்ப மைனஸு மாற்றி மாற்றி ப்ளஸ்லேயே நடந்துகிட்டு இருந்ததா யார் யார் மைனஸில் இருக்கும்போது பை பண்ணிக்கிட்டு செல் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு ஷார்ட்டாக சொல்லணும்னா மூளை இருக்கிறவங்க நல்லா பிழைச்சிக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் சரிங்களா வாங்கி வச்சு அப்படியே ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறத விட வாங்கி வச்ச ரேட்டை விட கம்மியாக இருக்கும்போது செல் பண்ணிவிட்டு அதை விட கூடும் போது மறுபடியும் பை பண்ணி புத்திசாலித்தனமாக பண்ணவங்களுக்குலாம் நேற்று நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஸ்கேமாக என்னங்கிறது தெரியல ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஒரு குரூப் வந்து ஸ்கேமுன்னு சொல்லுது இன்னொரு குரூப் வந்து பார்த்தோம்னா இல்லை இது ஒர்க் ஆகும் இது வந்து ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட்ன்னு ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல சும்மா நம்ம அட்டன் பண்ணி வைப்போம் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க நான் வந்து அப்படி தான் என்னனாலும் பரவாயில்லன்னு தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம சேனலில் சரி இதுவரைக்கும் எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கல எல்லாமே உள்ளதை உள்ளபடி தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க ரிஸ்க் தான் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை வந்து பண்ண வேண்டாம் சரிங்களா அதனால் என்னங்கிறத வந்து நல்லா யோசிக்கும் வச்சுக்கோங்க நேற்று அந்த வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தோம்னா ஒரே மண்டை குடைச்சலாக இருந்துச்சா சரி ரைட்டு பார்ப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதுக்காண்டி ரிலாக்ஸான வீடியோனா காமெடி வீடியோ டாமன் ஜெரி மாதிரிலாம் எதுவுமே போட்டு விடலாம் சரிங்களா ஒரு அஃபிஷியல் ஏர் ஆஃப் கிளைம் பண்ணுறதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் காயின் மார்க்கெட் கேப்ல இருந்த ரெண்டு ஏர் ஏர்ட்ரா பற்றி போட்டிருக்கேன் அதில் ஒன்று வந்து ஹச் அண்ட் டோக்கன் அஃபிஷியலாக ரிலீஸ் ரிலீஸ் நம்ம டீம் நிறைய பேர் க்ளைம் பண்ணி செல் பண்ணிட்டாங்க அது எப்படி செல் பண்ணி பிஎன்பியாக மாற்றுறது முத கொண்டு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா எனக்கு அந்த காயின் கிடைக்கல ஏன் அப்படின்னா நான் ஏதோ ஆன்சரை நான் தப்பு பண்ணியிருப்பேன் நான் ஏதாவது பண்ணி தப்பு வேலை பார்த்துருப்பேன் எனக்கு வந்து தான் என் மைண்டில் ஓடுது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து அவங்க சொன்ன டேட்டு இன்னும் வரலை அதனால் இன்னும் அது லாஞ்ச் ஆகாமல் இருக்குது அந்த சொன்ன டேட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா எனக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் எடுத்து கொடுக்க பயமாக இருக்குது ஏன்னா நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுவேன் ஏதாச்சும் ஒரு சில இங்கிட்டு போகிறத போல அங்கிட்டு ஒன்று மாற்றி போட்டோம்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம இருந்து நாகராஜ் அப்படிங்கிற நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த டீட்டெயிலே ஃபுல்லாமே வாங்கியிருக்கேன் அவர் தான் நெட்டில் ரெஃபர் பண்ணி ஃபுல்லாமே நமக்கான ஆன்சர்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி நண்பா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணினதுக்கு சரிங்களா ரைட் ஓகே நண்பா இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம இதை கிளைம் பண்றது அப்படிங்கிற வந்து பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படமா நம்மளோட காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணி டாப் ரைட்ல வந்து பார்த்தோம்னா மூணு டாட் மாதிரி இருக்குல்ல அந்த வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தோம்னா லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து லாகின் இருக்கும் உள்ள வந்து அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணாதவங்க லாகின் பண்ணிக்கோங்க இதில் என்ன இமெயில் அடி வச்சு கொடுக்கீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து யா வச்சுக்கோங்க சரிங்களா எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம டெலிக்ராம் சேனலையும் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா அந்த இதில் இப்படியே நீங்கள் இழுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டேக் த கொஷனு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் உள்ள வந்தோடனே முதல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெரிஃபை த ஹுமென் சொல்லி கேட்குது அந்த இதில் ஐஎம் ஏ ரோபோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஐஎம் ஏ ரோபோட் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு ரைட் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா ரைட் சைடு ஒரு ஆரம் மார்க் மாதிரி போதில்லை அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் இந்த இதில் வந்து பார்த்துக்கிற ஆன்சர் என்னென்னா ப்ளீஸ் என்னமோ சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன கதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐ அக்ரி வித் த காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்குது படிச்சு பார்க்குறதுல போயிடுச்சு இது வந்து அமைக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து போயிடும் ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்காது சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக என்னங்கிறது வந்து பண்ணுங்க ப்ளீஸ் ப்ரொவைட் த இமெயில் அட்ரஸ் அசோசியேட்டட் வித் காயின் மார்க்கெட் கேப்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருந்தேன் காயின் மார்க்கெட் கேப்பில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணீங்களோ கரெக்டாக அந்த இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும் அதில் கொண்டு போய் ஒரு இமெயில் ஐடி இதில் கொண்டு போய் ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வராமல் போயிடும் சரியா அதனால கரெக்டாக பார்த்து அதில் கொடுத்துக்கிற இமெயில் ஐடியை கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் எயிட் டிஜிட் பைனான்ஸ் யூசர் சொல்லி இருக்கு பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம டீமில் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒருக்காக சொல்லிக்கிறேன் பைனான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து லெஃப்ட் டாப்பில் ஒரு மண்டா படம் மாதிரி இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி போட்டு கீழே வந்து ஐடி எப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஜீரோ நாற்பத்தஞ்சு எண்பத்தி நாலு முப்பத்தி எண்பது சரிங்களா அந்த இது வந்து டைப் பண்ணிக்கோங்க நம்பரை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க நாற்பத்தஞ்சு எண்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எண்பது இதுதான் உங்களோட பைனான்ஸ் யூசர் ஐடி எயிட் டிஜிட்டில் இருக்கும் சரிங்களா இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து ரைட்டு ஆறாம் வந்து கொடுத்துக்கோங்க வாட் இஸ் த டோட்டல் சப்ளை ஆஃப் சேண்டு டோக்கன் ப்ளீஸ் ஃபைண்ட் இட் ஹேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்தில் வந்து ஒம்போது ஜீரோ போட்டுக்கோங்க சரிங்களா மூணு போட்டு ஜீரோ 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 மூணு போட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நான் டெலிகிராம் சேனலில் இதோட கொடுத்துட்றேன் இருந்தாலும் வந்து ஒரு பார்த்துக்கோங்க சரிங்களா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா விச் ஆன் விச் பிளாக் செயின் இஸ் த ஸ்டாண்ட் பாக்ஸ் ஈக்கோ சிஸ்டம் கரண்ட்லி டெவலப்புடு ஆன் டூ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் நல்லா படித்து பார்த்து கொஸ்டினை படித்து பார்த்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா எனக்கு மொதல் இருக்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நாலாவதாக இருக்கலாம் சரி ரைட்டு மொதல் இருக்கிற கொஸ்டினில் உங்களுக்கு நாலாவது இருக்குது நாலாவது இருக்கிற கொஸ்டினில் மூணாவது தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீங்கள் நீங்க மூணாவது வந்து பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கொஸ்டின் ஆன் வா விச் பிளாக் செயின் இஸ் த பாக்ஸ் ஈகோ சிஸ்டம் கரண்ட்லி டெவலப்டு ஆன் டூ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் எனக்கு இந்த ஆன்சருக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது எத்திரியம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது உங்களுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து மூணாவது இருக்கிறத அமைக்கிறேன்னு சொல்லி நீங்களும் அமைக்கிறக்கூடாது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எத்திரியம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக இங்கேருந்து மூவ் பண்ணணும் சரிங்களா பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் த மெயின் த சாண்ட்பாக்ஸ் விர்ச்சுவல் வேர்ல்டு பிரைமரி ஃபோக்கஸ் ஃபார் யூசர்ஸ்ன்னு சொல்லி கேட்டுருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் கேம்ஸ் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வாட் இஸ் நாட் ஒன் ஆஃப் த மெயின் யூட்டிலிட்டி டோக்கன் ஃபார் த ஈகோ சிஸ்டம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின் சரிங்களா அது வந்து பார்த்துக்கோங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்எஃப்டி மேக்கர் கிரியேஷன் டூல் இந்த சேண்ட்பாக்ஸ் தட் லெட்ஸ் யூ என்னமோ ரொம்ப தூரம் லென்த்தாக போகுது அப்போட்டு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாக்ஸ் எடிட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க கரெக்டாக போட்டுருங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க ஹவு can users monetize their games on the sandbox பாக்ஸ் இந்த நல்லா படிக்கணும் ஹவு கேன் யூசர்ஸ் மோனோடைஸ் தர் கேம்ஸ் ஆன் தான் பாக்ஸ் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் above சரிங்களா இது வந்து கரெக்டா பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னொரு ஆல் ஆஃப் எபோன்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தான் யாவும் இருக்கு இருந்தாலும் இது வந்து கரெக்டாக படிச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல் ஆஃப் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க வந்துருச்சு பாத்தீங்களா அதே மாதிரி தான் டோக்கன் டு த ஃபார் த டெக்னாலஜி இவங்க வந்து என்னென்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லாமே இஆர்சி தான் இருந்தாலும் வந்து இஆர்சி

எல்லாம் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கடைசியில் வந்து தேங்க்யூ சொல்லிடுச்சு எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது சப்மிட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட்டிய ரோபோட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும் எனக்கு வந்து இப்போதைக்கு வரலை ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா வந்து வந்துருச்சு வந்துருச்சு இந்த இது பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஷன் இருக்குங்களா அந்த இதை நீங்கள் வந்து பிரஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு காயின் மார்க்கெட் கேப்பில் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் மாதிரி வரும் வந்து வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஒன்றும் கொடுக்கல இதனால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சப்மிட் ஃபார்ம் கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க இதோட டோட்டல் சப்ளை எல்லாமே டீட்டெயிலாக அது காயின் மார்க்கெட் கேப்பிலே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க என்னன்னா ஒரு காயினோட டோக்கனோட வேல்யூவே இரநூறு யூஎஸ்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஐம்பதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து என்ன ரேட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டான ரேட்டு தெரியாது ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடக்காரை வந்து ஒரு பொருளை வந்து வாங்கி அதை அவனே ஓனாக ஒரு கடையில் ரிலீஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவன் வச்சால் தான் விலையாக இருக்கும் ஆனால் அவன் தயாரித்தது ஒருத்தன் கொண்டு போய் இன்னொருத்தன் கடையில் கொடுத்தானா அவன் லாபத்துக்கு தான் அவன் வைப்பான் அப்படிங்கிறதுனால இவங்களே ஓனாக வந்து ரிலீஸ் பண்ணிணாங்க அப்படின்னா இவங்க இவங்களோட ரேட்டுக்கு வந்து விற்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா வேறு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தாங்கன்னா அதில் நடக்கிற ட்ரேடை பொறுத்து தான் அந்த அமௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து ஒரு ஒரு ஃப்ளெக்ஷுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறனால சரி ஓகே என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம ஆன்சரை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு அவங்க கொடுக்குறத கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க க்ளைம் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக வந்து க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா காயின் மார்க்கெட் கேப்பலாம் வந்துருச்சுனாலே இது நாற்பதாயிரம் பேருக்கு தான் நினைக்கிறேன் மோதா சரிங்களா அதனால் வந்து மடமடன் வந்து க்ளைம் ஆயிரும் அதனால் மடமடன் நீங்களும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணுலேயுமே சும்மா பண்ணி விட்டுருங்க சரியா எதுலேயாவது ஒன்றில் கிடச்சாலும் நமக்கு வந்து போதும் என்ன கேட்டால் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா மூணு அக்கௌண்ட் இருந்தாலும் மூணுலேயுமே வர நமக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படின்னா நம்ம ஒரே பைனான்ஸ்லேருந்து இன்னொரு பைனான்ஸுக்கு மாற்றி மாற்றி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மூணு நாள் வந்தாலுமே நமக்கு வந்து லக்கு தானே அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணணுனாலும் பண்ணி வச்சுக்கலாம் வேறு ஏதாவது ஸ்டவ் நாள் வந்து கேளுங்கள் இந்த வீடியோட நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து மத்தரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்ரோ டோக்கனுக்கு யூஎஸ்டிடி சென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன எனக்கு பேமெண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பாமல் யூஎஸ்டிடி என்கிட்ட வாங்காமல் இருக்கீங்க யார் யாரோட காசு என்ன எதுவும் எனக்கு ஒன்றுமே இல்லை போட்டு மொத்தமாக உழப்பிருச்சு இருந்தாலும் வந்து யார் யாருக்கு வந்து காசு தர வேண்டியது இருக்குங்கிறத ஸ்கிரீன்ஷாட்டை கரெக்டாக அனுப்பிட்டு அவங்க அவங்களுக்கு அமௌண்ட்டை தயவு செஞ்சு ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா நாள் கடந்துருச்சு அப்படின்னா யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற டீட்டெயில் வந்து மறந்துடும் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சிட்டு வந்து நான் அந்த இதுதான் நான் வந்து சென்ட் பண்ணி சொன்னால் அது ஏற்றுக்கிட முடியாது சரிங்களா ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சரியான முறையும் இல்லை அப்படிங்கிறனால யார் யாருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண வேண்டியிருக்கோ கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அவங்க உங்கள் அமௌண்ட் வாங்கிக்கோங்க இல்லைனா யூஎஸ்சிட்டி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க ரைட் ஓகே நண்பா பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி அஃபிஷியல் இயர் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் பார்க்குறத விட உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற டீட்டெயில் தான் ரொம்ப அதிகமாக அதிகமாக சரிங்களா சரி நண்பா பார்ப்போம் ஏதாச்சும் டவுட்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஏதாவது டவுட்னா வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நண்பா பார்ப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ